ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சிம்பிள் மதராசி. இன்றைக்கி நம்ம ட்ரெண்டிங் அப்டேட்ஸில் மூணு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இஃப் திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் டைம் ஹியர், சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற அப்டேட்டை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி, நீங்கள் சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ஆக்டிவாக இருப்பீங்களா, இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி ஆக்டிவாக இருப்பாங்களா, அப்போது கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். லாஸ்ட் வீக் இந்திய நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகி இப்போது நம்பர் ஒன் ட்ரெண்டிங்கில் இருக்க சோஷியல் டிலமான்ற ஒரு டாக்குமெண்ட்ரி பற்றி தான். இந்த டாக்குமெண்ட்ரியில் எப்படி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ஒர்க் ஆகுது, அதில் என்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி இன் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த டாக்குமெண்ட்ரியை மிஸ் பண்ணிடாமல் போய் பாருங்கள். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் சோஷியல் மீடியா இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. ஸோ அவங்கள பற்றி நீங்கள் கேர் பண்ணிங்கன்னா அப்போ கண்டிப்பாக போய் இந்த டாக்குமெண்ட்ரியை போய் பாருங்கள். அடுத்ததாக பார்க்க போகிற அப்டேட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும், அதே நேரத்தில் கொஞ்சம் காமெடியாகவும் இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கிற திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் அவினாஷின்ற ஊரில் லோகநாதன்றவர் ஒரு லேண்ட் வாங்கி அந்த இடத்துல வீடு கட்டிக்கிட்டு இருந்தார். அந்த புது வீட்டுக்கு இபி லைனுக்காக இபி ஆஃபீஸுக்கு கடந்த 4 மாதமாக அலைஞ்சிக்கிட்டு இருந்தார். அப்போது அங்கே இபி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ரேட் ஸ்லாபை விடவே பெரிய அமௌண்ட்டை லஞ்சமாக கேட்டிருந்தாங்க. அப்போ லோகநாதன் அவருக்கு தெரிஞ்ச ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் கிட்ட போய் எப்படி லஞ்சம் கொடுக்காம ஒரு புது இபி லைன் வாங்கணும்னு கேட்டுருந்தாரு. அப்போது அந்த ஆக்டிவிஸ்ட் ஆன்லைனில் எப்படி ஒரு நியூ இபி கனெக்ஷன் ரிக்வஸ்ட் பண்ணணும் அதை பற்றின சில டீட்டெயில்ஸும் கொடுத்து அப்படியே கையோடவே 3000 ரூபீஸ் ஆன்லைன் மூலமாக பே பண்ணி அதுக்கு ரெசிப்டை சாஃப்ட் காப்பியாகவும் எடுத்துட்டாங்க. சில நாள் கழித்து இபி ஆஃபீஸர்ஸ் வந்து லோகநாதன் வீடு கட்டிக்கிட்டு இருந்த இடத்த விசிட் பண்ணி நிறைய சாக்கு சொல்லி மறுபடியும் லஞ்சம் கேட்டாங்க. பட் லோகநாதன் அவங்களுக்கு லஞ்சம் கொடுக்க ஒத்துக்கலை. தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்ட் பாலிசி படி நியூ கனெக்ஷன் ரிக்வஸ்ட் ரைஸ் பண்ணி நெக்ஸ்ட் 60 டேஸ்க்குள்ளவே நியூ கனெக்ஷன் கொடுத்துடணுமா. பட் லோகநாதன் அந்த லஞ்சம் பணம் கொடுக்காதனால 4 மாதமாக அவரை இழுத்தடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்போ தான் செப்டம்பர் 7 அன்னைக்கு டிஎன்இபியில் இருந்து லோகநாதனுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. அதாவது அவர் ரிக்வஸ்ட் ரைஸ் பண்ணதுபடி அவருக்கு புது இபி லைன் வந்துடுச்சுன்னு, அதுக்கு சர்வீஸ் நம்பர் இதுதான் சொல்லி ஒரு கன்ஃபர்மேஷன் வருது. இதை பார்த்தோன்னே லோகநாதன் அவரோட வீட்டுக்கு போய் செக் பண்ணுறாரு. சுற்றி முற்றி போய் பார்க்குறாரு, ஏதாவது நியூ இபி கனெக்ஷன் கொடுத்த மாதிரி ஏதாச்சும் தடையம் இருக்கா, இல்லை மீட்டர் பாக்ஸ் செட் பண்ண மாதிரி, இல்லை அங்கே இபி லைன் ஏதாவது பள்ளம் தோன்ற மாதிரி ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறா. பட் அவரோட வீட்டை சுற்றி அந்த மாதிரி எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை. உடனே அவரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்த மொத்தமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அப்போது அவர் ஃப்ரெண்டு சொன்னது போலவே அந்த சர்வீஸ் நம்பரை பேஸ் பண்ணி ஆன்லைன் மூலமா இல்லாத இபி கனெக்ஷனுக்கு சார்ஜஸும் பே பண்ணி அதை சாஃப்ட் காப்பியாகவும் எடுத்துட்டாரு. இப்போது நம்ம வடிவேல் சாரோட எங்கே என் கனத்தை காணோன்ற காமெடியில் வர மாதிரி லோகநாதன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆன்லைன் மூலமா ஒரு கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணுறாரு. அதாவது செப்டம்பர் 7 அன்னைக்கு அவருக்கு வந்த கன்ஃபர்மேஷன் படி போட்டதாக சொல்லப்பட்ட அந்த நியூ இபி லைனோ அந்த மீட்டர் பாக்ஸோ காணோமுனோ, இதை பற்றி டீட்டெயில்டை விசாரிக்க இபி ஆஃபீஸுக்கு போனால் ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் வரலனோ, நீங்கள் எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு ஆன்லைன் மூலமாக ஒரு கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணுறாரு. அந்த கம்ப்ளைண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து இபி டிபார்ட்மெண்ட்டுக்கு போகுது. அடுத்த நாளே லஞ்சம் கேட்ட அந்த இபி ஆஃபீஸர்ஸ் லோகநாதனோட புது வீட்டுக்கு வராங்க. லோகநாதனுக்கு கால் பண்ணி அவரோட புது வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. பட் அவங்க சொன்ன டைமுக்கு லோகநாதனால் வர முடியல. அவர் வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அவரோட வீட்டில் புது இபி கனெக்ஷன் போட்டு வச்சுருந்தாங்க. இந்த விஷயம் சோஷியல் மீடியாவில் ஷேர் ஆகி தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது. லோகநாதன் அண்ட் அவரோட ஃப்ரெண்டுக்கு நிறைய பேர் பாராட்டு தெரிவித்தாங்க. ஸோ எப்போவுமே ஒரு பிரச்சனைக்கு பல விதமான சொல்யூஷன்ஸ் இருக்குது, அதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். லாஸ்ட்டாக பார்க்க போகிற அப்டேட் எதை பற்றினா, நம்ம உலக நாயகன் தொகுத்து வழங்கும் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லான அந்த பிக்பாஸ் ஷோவோட சீசன் 4 லேட்டஸ்ட் அப்டேட் தான். அக்டோபர் 4 சுமார் 6 மணி அளவு அந்த ஷோ ஸ்டார்ட் ஆக போகுது. இதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறவங்களை ஆல்ரெடி செலக்ட் பண்ணி ஒரு 5-ஸ்டார் ஹோட்டலில் குவாரண்டைன் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லி நிறைய தகவல் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறவங்க இவங்க தான் அவங்க தான் சொல்லிட்டு நிறைய ரூமர்ஸ் போய்கிட்டு தான் இருக்குது. பட் விஜய் டிவி அஃபிஷியலாக எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் இப்போ வரைக்கும் எதுவும் பண்ணலை. ஸோ இந்த ஷோ ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான் ஆக்சுவல் பார்ட்டிசிபென்ட்ஸ் யார் யாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். சப்போஸ் உங்களுக்கு அது யார் யாருன்னு ஒரு கெஸ்ஸிங் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வெரைட்டி ஆஃப் வீடியோஸை பார்க்க சிம்பிள் மதராசியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until next time, it's Simple Madrasi.